பதினேழு பேரும் பிராமணர்கள், 13 போட்டுட்டான், 14 கிடைக்கல. அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தான், கனடாவில் ஒரு பிராமணன் இருக்கானா. அவன் யாருன்னா அகில உலக பிராமண சங்கத்தின் கனடா நாட்டு தலைவர். 2017 இந்திய அரசியலை பரிசோதிக்க அமைக்கப்பட்ட கமிட்டியில் மொத்தம் இருந்த 17 பேரும் பிராமணர்கள் என்றும், சாதி கட்சி நடத்தும் பாஜகவிற்கு இது ஒரு உதாரணம் எனவும் அமைச்சர் துரைமுருகன் புலாசியுள்ளார். A committee was appointed to review the history of India in 2017. இந்திய அரசியலை ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது 2017. அதுக்கு பேர் யார், எந்த மந்திரி, கல்ச்சுரல் மந்திரி பதித்த கால இந்த கவர்மெண்ட். 17 மெம்பர்ஸ் இந்த கமிட்டி, 17 பேர் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. ஆஃப் விச் இன் விச் 3 அபிஷியல். அந்த 17 பேர்ல 3 பேர் அபிஷியல், மீதி இருக்கிற 14 பேர்களை அந்த கமிட்டியில பிஜேபி அரசாங்கமே நாமினேட் பண்ணதுல ஒருத்தம் கூட, அந்த 17 ஒருத்தம் கூட தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 14 பேர் போட்டான் பாருங்க, அந்த 13 பேர் தான் போட்டான், இன்னொருத்த அகப்படல. இந்தியா பூரா தேடினாங்க, அகப்படல. கனடா ஒருத்தர் தான், கனடாவில் அவனை பிடிச்சி கொண்டாந்து இந்த கமிட்டியில் போட்டான் பிஜேபி. ஏன் தெரியுமா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, இந்த கமிட்டியில மொத்தம் 17 பேர்ல 17 பேரும் பிராமணர்கள், 17 பேரும் பிராமணர்கள், 13 போட்டுட்டான், 14 நாமினேட் பண்றான், ஒருத்தன் கிடைக்கல. அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தான், கனடாவில் ஒரு பிராமணன் இருக்கானா. அவன் யாருன்னா அகில உலக பிராமண சங்கத்தின் கனடா நாட்டு தலைவர். என்ன ஆட்சி நடத்துறீங்களா, அல்லது ஏதாவது கட்சி ஒரு ஜாதிக்கு அரசியல் பண்றானா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது கன்சூரன் ஸ்டேட் கவர்மெண்ட் வர வேண்டிய இதையெல்லாம் வைத்து பார்த்து கடனால் தான் நாங்க எதிர்க்கிறோம், எதிர்க்கிறதுனால தான் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ற அந்த மாதிரி எத்தனையோ முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.